ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு கருப்பு கவுனியில் சுவையான இட்லி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே அல்வா ரெசிப்பியும் நம்ம ஐஸ்கிரீம் ரெசிப்பியும் கருப்பு கவுனியில் செஞ்சுருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கருப்பு கவுனியில் ஸ்வீட் செஞ்சால் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை செஞ்சாலும் நார்மலாக நம்ம எப்பயும் சாப்பிட்ற இட்லி தோசை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசம் இருக்காது. அது எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கருப்பு கவுனி அல்வாவும் கருப்பு கவுனி ஐஸ்கிரீமும் எப்படி பண்ணுறோங்கிறது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு இந்த ரெசிபி பாருங்கள். இப்போது இந்த டம்ளரில் 3 மடங்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது நம்மளுடைய இட்லி அரிசி ஒரே ஒரு டம்ளர் உளுந்தப்பருப்பு. அப்போ 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 1 டம்ளர் இட்லி அரிசி, 3 டம்ளர் கருப்பு கவுனி. இந்த தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணவே கூடாது, அதில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்மளோட கருப்பு கவுனி மட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. அப்போனா தான் நல்லா நைஸாக அரைப்படும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம எப்படி அரைக்கலான்னு செஞ்சு காட்டுறேன். நம்ம இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ஆட்டுறதுக்கு உதவும். முத வந்து நம்மளுடைய கருப்பு கவுனி இந்த அரிசி நம்ம கருப்பு கவுனி அரிசியை மட்டும் போட்டிருக்கோம். நல்லா ஒரு சுத்து சுத்தட்டும். கொஞ்சம் கல்லுப்பு தேவையானதை இப்பயே நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய இட்லி அரிசி, உளுந்தம் பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம். இந்த தண்ணீர் தெளிச்சு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி மாவை நம்ம தோண்டி எடுத்தாச்சு. நல்லா புளிக்கட்டும் ஒரு 12 மணி நேரம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ 12 மணி நேரம் ஆச்சு, என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஹா, எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம சாதா இட்லி மாதிரி தான் பார்த்தா தெரியுது. இப்போது நம்ம ஊற்றி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போலயே 8 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம இட்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், அழகாக நவாப்பழ கலரில் சூப்பராக இருக்குது நம்மளோட இட்லி. இப்போ அதுலேயே தோசை ஊற்றி காட்டுறேன். நம்மளோட இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. இப்போது தோசை நல்லா வெந்துருச்சு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ஆஹா, பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ஹெல்த்தியான இட்லி வந்து ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் ரைஸ் அவ்வளோ நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.